20 ஆண்டுகளுக்கு பின் சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் 3வது சீசனில் போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் ஸ்ருதிகா அர்ஜுன். 16 வயதில் சூர்யா நடிப்பில் கடந்த 2002 ஆண்டு வெளியான ஸ்ரீ படத்தில் நாயகியாக நடித்திருந்தவர்தான் ஸ்ருதிகா அர்ஜுன். 2002 ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் 2 வருடங்களில் 5 படங்களில் நடித்துவிட்டு நடிப்பை விட்டு விலகினார். அவர் சூர்யா, ஜீவா போன்ற பல நடிகர்களுடன் நடித்திருந்தார். ஸ்ருதிகா தமிழில் நடித்த திரைப்படங்கள் ஸ்ரீ, ஆல்பம், நலதமயந்தி, தித்திக்குதே, மலையாளத்தில் ஸ்வப்னம் கொண்டு துலாபாரம் என்ற படத்திலும் நடித்திருந்தார். இந்த 5 படங்களுமே 2002-2003 ஆண்டு காலகட்டங்களில் நடித்தவை. மேலும் பழம்பெரும் நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசனின் பேத்திதான் ஸ்ருதிகா. ஸ்ருதிகா சென்னையில் பிறந்தவர். தந்தையினுடைய பெயர் சிவசங்கர். சென்னை ஆதர்ஷ் வித்யாலயாவில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு SRM பல்கலைக்கழகத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பை முடித்தார். இவர் 2003 நடிப்பதை விட்டுவிட்டு பின்னர் அர்ஜுன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஆரவ் என்ற மகன் இருக்கிறார். இவரது சகோதரியின் பெயர் ஆதித்யா ஷிவ் பிங். இவர் தர்பார், மெட்ராஸ் மென்ஷன், பிங்கர் டிப் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். 20 வருடங்கள் சினிமாவை விட்டு விலகிய பிறகு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் மீண்டும் திரைக்கு வந்துள்ளார் ஸ்ருதிகா. ஸ்ருதிகா ஹாப்பி ஹெர்பஸ் என்ற வணிகத்தை நடத்தி வருகிறார். ஹாப்பி ஹெர்பஸின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ருதிகா அர்ஜுன். இது ஒரு இந்திய அழகு பிராண்ட். இது தோல் மற்றும் முடிக்கு உகந்த பராமரிப்பு மற்றும் ஊட்டச்சத்தை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. 3 ஆண்டுகளில் தூய்மையான உயர்தர இயற்கை கூறுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட உயர்ந்த பொருட்களை வழங்குவதில் ஹாப்பி ஹெர்ப்ஸ் பிராண்ட் பொருட்கள் நுகர்வோர் மத்தியில் விரைவாக பிரபலமடைந்துள்ளன. 20 வருடங்கள் கழித்து சின்னத்திரையில் என்ட்ரியாகியிருக்கும் ஸ்ருதிகா அர்ஜுன் பலரினுடைய மனதை கவர்ந்துள்ளார். குக் வித் கோமாளியில் அவருடைய செயல், அவருடைய பேச்சு பல ரசிகர்களுடைய மனதை கவர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.